ஆடிப்பெருக்கு தினத்தன்று வீட்டில் பூஜைகள் செய்வதால் கிடைக்கும் பலன்கள் ஆடிப்பெருக்கு தினமான இன்று விரதம் இருந்து பூஜைகள் செய்வதால் வீட்டில் அமைதியையும் செல்வத்தையும் பல மடங்கு பெருக்கும் ஆடிப்பெருக்கென்று வணங்கினால் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை வீட்டில் பூஜைகள் செய்ய நிறைகுடத்திலிருந்து ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சேர்க்க வேண்டும் இந்த தீர்த்தத்தை விளக்கின் முன் வைத்து சர்க்கரை பொங்கல் படைக்க வேண்டும் பூக்கள் தூவி அம்மனுக்குரிய அச்சனை சொல்ல வேண்டும் பிறகு தீபாராதனை செய்து கங்கை யமுனை நர்மதை காவிரி வைகை உள்ளிட்ட புண்ணிய நதிகளை மனதார நினைத்து வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு தீர்த்தத்தை மரஞ்செடிகள் உள்ள இடத்தில் ஊற்ற வேண்டும் இந்த பூஜையால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் நாடு செழிக்க புனிதமான நதிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னோர்கள் ஏற்படுத்தினர் காவிரி அண்ணையை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் காவிரி எண்ணெயை வழிபட்டு மஞ்சள் குங்குமம் பூக்களை ஆவர் திருமணம் முடிந்த மூன்றாம் மாதம் பெண்கள் புதிதாக மஞ்சள் கயிறு மாற்றுவர் இதற்கு தாலி பெருக்குதல் என பெயர் வைகாசியில் திருமணம் முடிந்தவர்களுக்கும் வைகாசியில் திருமணம் முடிந்தவர்களுக்கும் மூன்றாம் மாதம் ஆடி அவர்கள் ஆடிப்பெருக்கென்று இச்சடங்கை நடத்துவதால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் வாக்கியம் பெறுவர் ஆடிப்பெருக்கன்று காவிரி கரையோரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு பல்வேறு விதமான வழிபாடுகள் செய்கிறார்கள் சுமங்கலி பூஜையும் நடக்கிறது வாழையிலை விரித்து அதில் விளக்கேற்றி பூஜைக்குரிய பொருட்களை வைத்து பொதுமஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் சட்டை துணி போன்ற மங்கள பொருட்களையும் வைத்து காவிரி எண்ணெயை பெண்கள் வழிபடுவார்கள் மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு தமிழ் பக்தி